நித்யாஸ் கிச்சனுக்கு வந்து உங்களை வந்து அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்காக வந்து அவரைக்காய் தொக்கு பண்ணி காட்டுப்போகிறேன். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இலை அவரைக்காவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்காக. வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து தாளிப்பதற்கான விஷயத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கேஸில் வந்து வாணல் வச்சுருக்கேன். அதில் வந்து கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம். கடுகு சீரகம் வந்து நான் போடுறேன். இதை பாருங்க, போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரட்டும். கடுகு சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த ஆனியனையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுறேன். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி போடுறேன். தக்காளி வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தொக்குன்றதுனால வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி இது ரெண்டும் வந்து நல்லா ரெண்டும் குழஞ்சி கிரேவி பக்கம் ஒத்துக்கு வரணும். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் பார்ப்போம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா தொக்க குழைய வந்துருச்சு. இதன் பிறகு என்ன பண்ணணும்னா, இதை பாருங்கள், இது வந்து நான் அலசி அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா கழுவி அரைஞ்சி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த அவரைக்காவையும் போட்டு நான் இது கூட போட்டு நான் வதங்க போகிறேன். நல்லா வதக்கணும், நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இதிலே போட்டு நல்லா வதக்குறீங்களோ அதுக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இது வதங்கி வர வரைக்கும் மூடி வைப்போம். சிம்மில் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். பண்ணி பார்க்குறேன். பாருங்க, அவரைக்காய் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதை பாருங்கள், சிம்மிலேயே அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பொரியலாக தேவைப்பட்டதுன்னா உப்பு மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து தொக்காக எனக்கு தேவைப்படுதுன்றதுனால இந்த தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் பொடியும் உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவும் வந்து எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டுட்டு இந்த இதில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதை பாருங்கள், தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இது போதும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சோம்னா எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாங்க. சாதத்துலேயும் சாப்பிட்லாம், இட்லி தோசை அந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து நான் தொக்கு பண்ணுறேன். தொக்கு மாதிரி செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு பொரியல் வேணும்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தண்ணிலாம் விடாததுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வந்து தொக்காக வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்கள், நம்ம வச்சு தண்ணியெல்லாம் எப்படி சுண்டி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அப்படியே தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி அப்படியே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு விருப்பம்னா நான் வந்து இதை பாருங்கள், தேங்காய் வந்து தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். அதனுடைய விழுது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இது விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க வந்து இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குங்க. தேங்காயோட ஃப்ளேவரும் சோம்போட ஃப்ளேவர் வந்து இது வந்து தொக்குன்றதுனால வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் அதுக்காக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து விட்டுருங்க. இது வந்து அதுதாங்க தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது தேங்காய் விழுது போட்டதுனால ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த விழுது அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக வந்து நான் சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் தேங்காய் விழுது சேர்த்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் வந்து முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை வச்சு ஊற்றிட்டு பண்ணி அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதையும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது ஒரு டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டேன். சுட சுட ஆவி பறக்க அவரைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லி தாளி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், சூடாக ரெடி ஆயிருக்கு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நித்யாஸ் கிச்சனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.